செய்யும் இல்லனே வேணானே கல்யாணமே பண்ணிக்கலனே கட்ட பிரம்மச்சாரியவே இருந்துக்கறனே அப்பாடா ஒரு பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சது பாஸ் வணக்கம் என்ன எனக்கு கொஞ்சம் சரக்கு கிடைக்குமா பாஸ் பாஸ் கடுப்பாகிறாரு என்ன பாஸ் இடியட் போடா ஏதோ டென்ஷன் ஆகிறாரு போலக்குது பூரா காதல மாட்டு கத்துது உன் கால கேக்கலையா உள்ள டிவி பாத்துட்டு இருந்தேன் அதனால கேக்கல என்னப்பா மனுஷன் நீ சார் நாளைக்கு முடிவு பண்றோம் அவசரம் தகவல் கொடுக்கறோம் பேச்சு மட்டும் என்ன இல்லப்பா என்னன்னே தெரியல ரெண்டு மூணு நாளா உடம்பே சரியில்லை உடம்பு சரியில்லையா ஜுரமா என்ன இல்ல என்னன்னே தெரியல கவலைப்படாது உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன் இதோ பார் தாயத்து சரி கூட நான் கட்டிக்கிறேன் சாதா தாயத்து மாதிரி கையில காலே கட்டக்கூடாது இடுப்புலதான் கட்டணும் அதுவும் வேற யாராவது கட்டாதான் தாயத்துக்கு பவர்ஃபுல் மத்தவங்க எதுக்கு கட்டணும் நீ ஏன் கட்டிவிடு என்ன கட்டிட்டா போச்சு நீ எனக்கு பாதி பொண்டாட்டி நான் உனக்கு பாதி புருஷன் ஆனா எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு ஏன்னா எங்க அப்பா பல கோடிக்கு சொந்தக்காரரு அப்போ அவர் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி தானே மாப்பிள்ளையும் பாப்பாரு அதான் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம்ல யாருக்கும் தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பொறுமையா உங்க அப்பாட்ட சொல்லிக்கலாம் எப்படி ஐடியா அப்போ எனக்குன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன வேணாலும் பண்ணுவேன் முதல்ல நாளைக்கே என் பேர்ல இருக்க 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் உன் பேருக்கு மாத்தி எழுதுறேன் எப்படி ஆனாலும் நீங்க கில்லாடி தான் 10 லட்சத்தை கொடுத்து பல கோடி சொந்தக்காராக போறீங்க கில்லாடி தான் நீங்க இன்னைக்கு முடிக்கிறேன் உன் கதையை இன்னைக்கு முடிக்கிறேன் எனக்கு என்னமோ அவன் சாமல இன்னும் சந்தேகமாவே இருக்குடா போலீஸ் கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல
அவனை யாரோ அடிச்சு கொலை பண்ணிக்கிறேன் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு யாரா அவன் கேங்க எதிரி? ஒண்ணுமே புரியல மச்சா, போலீஸ கொல்வி போயிருக்காங்க. அந்த டயத்துல யாருமே உள்ள வரலன்னு செக்யூரிட்டி கூட சொன்னாண்டா. எனக்கு என்னமோ இந்த அபார்ட்மெண்ட்ல தான்டா யாரும் பண்ணிருப்பாங்கன்னு டவுட் இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் யூஸ்லெஸ் ஃபெலோஸ்டா, அவங்களாம் பண்ணிட்டாலும். மச்சா அந்த மாடல் மேல தானே டவுட்டா இருக்குடா. டேய் எல்லாம் மாயமா இருக்குடா மச்சா, பயமா இருக்குடா, ப்ளீஸ்டா. டேய் இங்கே இருந்தா அவனே அம்மாவே இருக்குடா. ஒரு சேஞ்சுக்கு எங்கன்னா வெளியூர் போயிட்டு வரலாம்டா. கரெக்ட் மச்சா, நாளைக்கே போறோம். ட்ரெயின் வர மாதிரி இருக்கு, வாடா ரூம் போடலாம் மச்சா, சீக்கிரம் போகலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குடா, முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. சரி குட் நைட் ரா. சரி மச்சா வரேன், சீக்கிரம் வந்துடு. பை பைடா, டேக் கேர். உங்களை விட நாங்க அதிகமா கன்ஃபியூஷன்ல இருக்கோம் சார். உங்க பையனை யாரோ வந்து பாட்டிலால் அடிச்சு கொண்டிருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கேஸை முடிக்கி விட்டுருக்குறோம், கூடிய சீக்கிரம் விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாடல் சுகானா மேலே தான் சார் எங்களுக்கு டவுட்டு, அன்றைக்கே சொன்னேன்ல சார். நீங்கள் திரும்ப திரும்ப அவங்களே சொல்கிறீங்க, நானும் விசாரித்தேன். ஆனால் அந்த ரெண்டு சம்பவம் நடந்தப்போ அந்த பொண்ணு நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே இல்லை, ஏன் இந்த ஊர்லேயே இல்லை. அங்கே இல்லைன்னா என்ன சார், வேறு ஏதாவது பிளான் பண்ணி செஞ்சுருக்கலாம்ல சார். பாதிக்கப்பட்ட நாங்களே இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோமே சார், நீங்கள் ஏன் சார் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டீங்க? அவசரப்பட்டு ஒருத்தர் மேலே பழி போட முடியாதுப்பா, சரியான எவிடன்ஸ் இருந்தால் தான் ஆக்ஷன் எடுக்கும் சார். நீங்கள் அந்த எவிடன்ஸ் தேடி கண்டுபிடிச்சிக்கல, அவங்க ரெண்டு பேர் போட்டுருவா சார், ஏதாச்சும் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் அடுத்தடுத்து கொலையாக நடக்குது சார். ஆமாம் சார், பொம்பளை பிள்ளைகளாம் ரொம்ப பயப்படுறாங்க சார், சீக்கிரம் கண்டுபிடிங்க சார் ப்ளீஸ். ஹலோ சார், அதான் தேல் கொட்டினதுக்கு மருந்து குடுத்துறல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் ஃபோனு? அப்போ தேல் கொட்டிச்சு கூப்பிட்டேன், இப்போ மருந்து கொட்டிச்சு, அதான் மறுபடியும் கூப்பிட்றேன். சரி ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இவனுக்கு இப்படியே பண்ணிட்டு தானே வச்சுக்கோ, எனக்கு முடிதான் கொட்டும். என்னடா காசு தெரியா? இல்லைண்ணே ஏடிஎம்ல காசே வரலண்ணே. பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்திருக்காது அதான். இங்கே பாருண்ணே, பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு, 2500 இருக்குன்னு. அப்போ ஏடிஎம்ல பணம் வந்திருக்காதா? எனக்கு அப்புறம் வந்தவங்களாம் காசு எடுத்துட்டு போறாங்கண்ணே. அப்போ ஏடிஎம் கார்டு தான் டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். என்னது ஏன் ஏடிஎம் கார்டு டேமேஜா? இந்த மாதிரி டேமேஜ் ஆகும்னு தெரிஞ்சுதான் டபுள் லேமினேஷன் போட்டு வச்சிருக்கேன். ஏடிஎம் கார்டுக்கு டபுள் லேமினேஷன்? என்ன அறிவு?